ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च बचताम कल्पवृक्षाय नमताम कामधेनवे। अष्टो टेंपल श्रीवी नेयर्गल अनेवरुक्कुम एन इनिय अन्बु वणक्कम। एल्लोरुम एल्ला नलमुम वलमुम पेट्रुवाळ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திரராவ். இதுவரைக்கும் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும், அதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்னுடைய கைபேசி எண் மற்றும் விடுமுறை நாட்கள், வார விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது செவ்வாய் அண்ட் சண்டே, செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வார விடுமுறை நாள். மற்ற நாட்களில் என்ன நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு ஸ்லைடாக உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பதிவு அப்படின்றது ஆவணி மாத ராசி பலன்கள் அப்படின்ற தலைப்பில் போட போகிறேன். ராசி கட்டத்தில் முதல் ராசியாக இருக்கிறது மேஷ ராசி. அந்த மேஷ ராசி தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஆவணி மாதம் அப்படின்றது 17/8/2021 முதல் 16/9/2021 வரை உள்ள காலகட்டம் ஆவணி மாதம். இந்த மாதத்திய கிரக நிலைகள், மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உள்ள கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் புதன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் வக்ரசனி, கும்பத்தில் வக்ர குரு. இது இந்த மாதத்திய கிரக நிலைகள். இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் 10ஆம் தேதி புத பகவான் கன்னி ராசிக்கு இடம்பெயர்கிறார். 20ஆம் தேதி செவ்வாய் கன்னி ராசிக்கு இடம்பெயர்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு இடம்பெயர்கிறார். 29ஆம் தேதி குரு மகர ராசிக்கு வருகிறார். 31ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு இரவு சுமார் 1:13 இடம்பெயர்கிறார். இது இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள். வாங்க மேஷ ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அதிபதி செவ்வாய் பகவான் மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் ஆட்சி பலம் பெற்ற சூரியனுடன் அமர்ந்திருக்கிறார். கூடவே யார் இருக்காங்க? புத பகவான் இருக்காரு. சூரியன் எங்கிருந்தாலும் கூடவே ஒரு கட்டம் முன்னாடி இல்லை ஒரு கட்டம் பின்னாடின்னு புத பகவான் எங்கேயும் சுற்றிட்டே இருப்பார். கூடவே சுக்கிரனும் அதே மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் புதன் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில். ஸோ இந்த மாதம் 5ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி ஆட்சி பலம் பெற்று விளங்குவது மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு இருக்கிறதும் 5ஆம் இடத்துக்குண்டான அதிபதி ஆட்சி பலம் பெறுறதும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியில் முடியக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. அது எப்படி சார்? ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது என்னோட முயற்சி எப்படி சார் வெற்றி அடையும் நீங்கள் கேட்கலாம். கூட இன்னொரு கிரகம் இருக்கு இல்லையா, நம்ம அதையும் ஞாபகம். புத பகவான், புதன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆம் வீட்டை அந்த 3ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி 3க்கு 3ஆம் வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் விரல் விட்டே சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ மேஷத்திற்கு 3ஆம் வீடு சொல்வது மேஷம், ரிஷபம், மிதுனம். அப்போ மிதுன ராசிக்கு அதிபதியான புத பகவான் எங்கே இருக்கன்னா மிதுனம், கடகம், சிம்மம். ஸோ 3க்கு 3 பாவோத்பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு மிக மிக வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. புத பகவான் அப்படின்னு சொல்லும்போது வித்யாகாரகன், படிப்பு சம்மந்தப்பட்ட படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார், இன்னமும் தெரியல, தடங்கள் ஆகிட்டே இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் கோர்ஸாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க படிப்பு விஷயத்தில் தாராளமாக அக்கறை எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. அது நீங்கள் நியூ கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணலை. சூரியன் புதன் சேர்றதால புத ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறதால, அதுவும் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருந்து புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டால படிப்பு விஷயத்தை நல்ல முன்னேற்றம் காணப்படும். படிக்கக்கூடிய மாணவர்களும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிப்பார்கள். இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் ஒழுங்காகவே உட்கார மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுறவங்கள கூட என்னவோ தெரியல, அதிசயமாக என் பையன் உட்காந்து கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கேன், நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் பேசக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம்,
புது படிப்பு பெயர்த்துக்கொண்டான அட்மிஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காருங்க. யாருங்க ஏழாம் அதிபதி? உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறார். எப்பொழுது சேஞ்ச் ஆகிறாரு? 20ஆம் தேதி ஏழாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறாரு. ஸோ திருமண விஷய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி நீண்டுகிட்டே போகும். 10 தேதிக்கு முடிய வேண்டிய காரியம் எல்லாமே கொஞ்சம் டிலாயிண்ட் இருக்கும். என்ன இப்படி டிலாயிண்ட் இருக்கு, சரியான பதில் வரமாட்டேங்குது, இதோ இதோ பண்ணாங்க நினச்சது பார்த்தோன்னா இதை நாளைக்கே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பேசினாங்க, இப்போ திடீர்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கு. இப்படிலாம் உங்கள் மனசு சஞ்சலப்படும், குழப்பம் அடையும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், ஏழாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வரும் பொழுது திருமண பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் உங்களுக்கு சுமூகமாக முடியும். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது மட்டுமே திருமணத்திற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னா இல்லை, கூட இன்னொன்றும் இருக்குது. அது குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இரண்டாம் வீட்டிற்குண்டான அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கர பகவானும் இங்கே வராரு, இங்கே ஏழாம் இடத்திற்கு வராரு. இன்னொரு வகையில் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் புரியும்படி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, இரண்டாம் வீடுன்றது குடும்பஸ்தானம் தனஸ்தானம், ஆறாம் இடம் அப்படின்றது கடன் ஸ்தானம். இப்போது ரெண்டுக்குண்டான அதிபதி இரண்டுக்கு ஆறாம் வீடுன்னு பணம் வரும்போது குடும்பத்தில் ஒரு அங்கம் ஏற்படுத்திருக்கு, குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கைக்காக நீங்கள் புதியதாக கடன் வாங்க வேண்டி இருக்கும். இது அந்த லாஜிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும், திருமணம் நல்ல வகையில் முடியக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. மேஷ ராசி சகோதர சகோதரிகளுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் திருமணம் பேச்சுவார்த்தைகள் முடியக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. ஸோ அந்த வகையிலையும் மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு மனச நிம்மதி, ஒரு சந்தோஷம், திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் கேத்து, நான்காம் அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்துல நிச்சயம் இருக்காரே அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம், பயப்பட வேண்டாம். நான்காம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட ஸ்தானம், நிலம் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள் ஏற்படலாம். ஆனால் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தன்னுடைய செயல்கள்லேருந்து கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது. ஜாதக அடிப்படையில் தசாபுக்தி அடிப்படையில் ஒருத்தருக்கு நிலம்பாகு யோகம் உண்டு அப்படின்னா அது வேற, இது கோச்சாரம். நான்காம் அதிபதி நான்குக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலும் நீச்ச ஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில், தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை. சின்ன சின்ன தொந்தரவாக இருந்தாலும் அதை டாக்டர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக பார்த்துருங்க. அதனால் அம்மாவோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. உத்தியோகம் தொழில் எப்படி சார் இருக்குது? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி மகர ராசிக்கு வந்துடுறாருங்க, சரிங்களா? அப்போது இந்த மாதம் எண்டு வரலிக்கு அப்படின்னு சொன்னால் இல்லைங்க, உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி ஆட்சி பலம் பெற்று, வக்கரமாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு அந்த வீட்டிலேயே அமர்வதால் கடும் உழைப்பை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னே சொல்லலாங்க. சாதாரண ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுற ஒரு நபர் வந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடும் உழைப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு காணப்படுகிறது. ஆனால் அதற்குண்டான ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. புத்திரபாகியம் எடுத்துட்டாலும் ஐந்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி ஆட்சி பலம் பெறதால புத்திரபாகியம் ஏற்படும். ஆனால் குரு பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்கரரை பின்னோக்கி சென்று அவர் மகர ராசிக்கு பெறுகிறார். எனவே புத்திரபாகியம் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தக்கூடிய, ஒரு சிலருக்கு தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஜாதக அடிப்படையில் தசாபுக்தி யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயம் புத்திர பிராப்தி ஏற்படும். ஏனென்றால் ஐந்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி ஐந்தாம் வீட்டில் ஆட்சிபலம் பெறுவதும், ராசியாதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் நட்பு வீட்டில் இருப்பதும் உங்களுக்கு நிச்சயம் புத்திரபாகியம் ஏற்படுத்தி தரக்கூடும். சரி சார், ரெண்டாம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குண்டான அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படக்கூடும். அதே போல் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு ஜாயின்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டை வலி, கை கால் வலின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பெரிய அளவில் வந்து வர பாதிப்பும் கிடையாது. அதே போல் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்க ஒரு முறை மருத்துவரை நாடுதல் நல்லது. மற்றபடி இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் மேஷ ராசி சகோதர சகோதரிகளுக்கு மிக மிக அற்புதமான மாதமாக காணப்படுகிறது. இந்த மாதம் எல்லா விஷயம் உங்களுக்கு வெற்றியில் முடிந்தாலும் நாட்கள் தள்ளி போகாமல் நீங்கள் நினச்ச நேரத்தில் முடியணும் அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டினா
காளிகாம்பாள் வழிபாடு பண்ணுறது மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு அமையறதுங்க. நன்றி, வணக்கம்.